ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தேற்றுவாத் நிகழ்ச்சி நானும் என் நண்பர் இணைந்து காத்திருந்த போது ஆண்டவர் கிருபையாய் நம்ம இந்த மாதம் முடியவதில் மாத இறுதியிலே ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சோம். இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், ஜூன் மாதம் 30 மாத கடைசி ஒரு ஹாப்பி நியூ இயர். நம்ம வாழ்க்கையில 6 மாதம் கத்த முடியும். நானும் என் நண்பர் கடந்த 10 நாட்களும் ஆண்டவரை 6 மாதம் நடத்தின பாதலுக்கு நன்றியை அதிகமாக துதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 7வது மாதத்துக்கு ஆயத்தமாக இந்த நாளிற்காக நான் தேவசபத்தில் காத்திருந்து நாங்கள் ரெண்டு பேரும் இணைந்து இயேசு 54:9 வசனத்தின் பின்பகுதி கர்த்தார் உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டே ரெண்டு காரியம் சொல்றாரு. ஒன்னு கோபம் கொள்வதில்லை, இன்னொன்னு கடிந்து கொள்வது. நம்ம தேவன் ஒரு பக்கம் அன்பில் தேவனா, மற்றொரு பக்கம் அவர் கோபத்தின் தேவனாய் இருக்கிறார். கோபத்தை விளங்கப்படுகிற கடிந்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில தேவ எங்கெல்லாம் கோபம் வெளிப்படுதோ அவங்களா வாழ்க்கையில அழிவும் நாசமும் இருள் வேதனை துக்கம் சூறாவளி தோல்வி இழப்பு வந்து இந்த இடத்துல நோவா காலத்துல வெள்ளத்தினால் கோபத்தில் அழித்தது போல இனி நான் அழிக்க மாட்டேன், இனி கோபம் கொள்ள மாட்டேன், இனி நான் கடந்து கொள்ள மாட்டேன். இன்னைக்கு 30வது நாள் ஒரு ஆணையை கத்துறேன். ஒன்னாம் தேதி தேவனுடைய கோபத்தை நீங்கள் பார்ப்பதில்லை. கோபத்தின் விளைவுகள் முடிவடைகிறது. தேவனுடைய கடந்து கொள்ளும் விளைவுகள் இன்றோடு முடிவடைகிறது. ராத்திரியோடு கத்துறது முடிய செய்கிறோம். 30வது முடிவடைகிறது. ஒன்றாம் தேதி பரிவரும 7வது மாதத்தில் ஆசீர்வாதம் நாளை காலை வந்து ஆரம்பமாக போகிறது. கோபப்பட்டார்தான் கடிஞ்சு கொண்டார்தான், இனி இல்லை என்று கத்து இனி கத்தோடைய கோபத்தையும் கடிந்து கொள்ளும் விளைவுகளை காண்பதிலே ஆசீர்வாதத்தை நன்மையை காண்பேன். அன்பின் பரலோக பிதா, அருமையான இனி கோபம் கொள்வதில்லை, இனி கடிந்து கொள்ள வாக்கு. இப்பொழுது நிகழ்ச்சி பார்க்கிற பிள்ளைகளை கோபப்படாமல் கடிந்து கொள்ளாமல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். இனி கோபம் கொள்வதில்லை, கடிந்து கொள்வதும் இல்லை. காட் பிளஸ் யூ.